வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் சந்திக்கும் பல உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணம் நமது இன்றைய உணவு முறை பழக்கமும் உடல் உழைப்பு இல்லாமல் போனதுமே தான். நம் முன்னோர்கள் எல்லாம் எங்கு செல்வதாக இருந்தாலும் நடந்தே செல்வார்கள், மிகவும் ஆரோக்கியமாகவே இருந்தார்கள். ஆனால் இன்றோ அப்படியல்ல. ஒன்று டூ வீலரில் செல்கிறோம் அல்லது ஃபோர் வீலரில் செல்கிறோம். நடைப்பயணம் என்பது முற்றிலும் மறந்தே போய்விட்டது என்றே சொல்ல வேண்டும். அதே சமயம் இந்த அவசர உலகத்தில் இந்த இரண்டுமே தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதன் விளைவுதான் நோய்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்று அதிகரித்து வரும் சர்க்கரை நோய்க்கு முக்கிய காரணம் உணவு முறையும் உடல் பயிற்சி இல்லாததும் தான். அப்படியென்றால் இதற்கு வழி உண்டா என்ற கேள்விக்கு நிச்சயம் வழி இருக்கிறது. வெறும் அரை மணி நேரம் நாம் செய்யும் நடைப்பயிற்சி தான் இதற்கு தீர்வு. தினமும் அரை மணி நேரம் நடந்தால் என்ன மாற்றம் நடக்கும் என்று தானே நினைக்கிறீர்கள்? இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். உண்மையில் நம் உடலில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நடைப்பயிற்சி கொண்டே சரி செய்துவிட முடியும். அதாவது தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ வெறும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தாலே போதும், புதிதாக நோய் வராமல் தடுக்கவும் ஏற்கனவே வந்த நோயை கட்டுப்படுத்தவும் முடியும். அது எப்படி என்று நீங்களே பாருங்கள். தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தால் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை அதிகரிக்கலாம். இரைப்பையில் சுரக்கும் செரிமான அமிலத்தின் அளவை இது அதிகரிக்க உதவும். இதனால் நாம் உண்ணும் உணவு சரியாக செரிமானமாவதோடு மெட்டபாலிசம் விகிதத்தையும் அதிகரிக்கும். முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். நம் உடலில் உள்ள கழிவுகள் சரியாக வெளியேறினாலே நம் உடல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். எனவே நடைப்பயிற்சி அஜீரண கோளாறை கட்டுப்படுத்துவதோடு மற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும். அதுபோன்று நாம் தினமும் நடைப்பயிற்சி செய்தால் எலும்புகள் பலம் பெற்று வலிமையாக இருக்கும். அதிலும் சூரிய ஒளி உடலில் படும்படி நடைப்பயிற்சி மேற்கொண்டால் அது உடலில் விட்டமின் டி உற்பத்தியை ஊக்குவித்து உடலால் கால்சியம் உறிஞ்சும் அளவை அதிகரிக்கும். மேலும் நடைப்பயிற்சி செய்வதால் மூட்டுகள் வறட்சி அடைவதை தடுத்து ஆர்த்ரைட்டிஸ் வரும் அபாயத்தையும் குறைக்கும். அடுத்து மூச்சு பிரச்சனைகள் உள்ளவர்கள் கட்டாயம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இப்படி தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தால் இதயம் வலுவடைகிறது, மேலும் மூச்சுக்குழாய் சீராய் செயல்படுகிறது. உண்மையில் இளம் வயதிலிருந்து நடைப்பயிற்சி செய்பவர்களின் இதயம் முதிய வயதிலும் ஆரோக்கியமாக இருப்பதாக அமெரிக்க ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடைப்பயிற்சி தொடர்ந்து மேற்கொண்டால் நம் தசைகள் நல்ல வடிவம் பெறும். அதுபோன்று வியர்க்க வியர்க்க உடற்பயிற்சி செய்யாமலே நம் தசைகள், கைகள், தொடைகள் மற்றும் பிட்ட பகுதிகளை நல்ல வடிவத்தில் வைத்து கொள்ள முடியும். முக்கியமாக நடைப்பயிற்சி மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலமும் நன்கு வலுப்பெறும். நமது நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையாக இருந்தால்தான் நம்மை சுற்றியுள்ள நோய் கிருமிகளை எதிர்த்து போராடும் சக்தியும் நாம் பெற முடியும். அடுத்து நடைப்பயிற்சி நம் மூளை செல்களின் செயல்பாட்டையும் அதிகரிக்கும். மேலும் மூளை திசுக்களின் அளவுகள் குறைவதை தடுத்து நினைவாற்றல் இழப்பு மற்றும் முதுமையில் வரும் டெமென்ஷியா போன்ற அபாயத்தையும் தடுக்கும். எனவே தினமும் வெறும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தால் நினைவாற்றல் சிறப்பாக இருப்பதோடு அல்சைமர் நோய் தாக்கப்படுவதும் தடுக்கப்படும். முக்கியமாக தினமும் நடைப்பயிற்சி செய்வதால் நம் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். பெரும்பாலான நாடுகளில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வாழ்வியல் பயிற்சிகளில் நடைப்பயிற்சியும் சேர்க்கப்படுகிறது. உண்மையில் இரத்த அழுத்தம், மன அழுத்தம் உள்ளவர்கள் நடைப்பயிற்சி செய்வது அவர்களின் இதயத்திற்கு மிக சிறந்தது. மன அழுத்தம் உள்ளவர்களுக்கு 100% இரத்த அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஆகவே அவர்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நன்று. இதுபோன்று மன அளவில் மட்டுமின்றி உடல் அளவிலும் சுறுசுறுப்பாக இருக்க தினமும் நடைப்பயிற்சி அவசியம். மேலும் இந்த நடைப்பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதோடு இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும். ஒருவரின் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகம் இருந்தால் அவர்களது உடலில் ஆற்றல் அதிக அளவு இருக்கும். அதுபோல்
தூக்கமின்மை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் மாலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொண்டால் ஆழ்ந்த உறக்கத்தை பெற முடியும். அடுத்து, இந்த நடைப்பயிற்சியால் தசைகள் நன்றாக இயங்க ஆரம்பிப்பதால் உடல் உறுப்புகளில் இருந்து டாக்ஸின்கள் வெளியேற ஆரம்பித்துவிடும். இதனால் குடல் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்து சீரான குடல் இயக்கம் நடைபெறும். இதனால் உடலில் இருந்து டாக்ஸின்கள் வெளியேறி உடல் தானாக நன்கு செயல்பட ஆரம்பித்துவிடும். அதுபோன்று உடல் இடையை குறைக்க நினைப்பவர்கள் உணவு கட்டுப்பாடோடு தினமும் வெறும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தால் எளிதில் உடல் இடையை குறைக்க முடியும். அடுத்து மிக முக்கியமானது சர்க்கரை நோய். இது சர்க்கரை நிறைந்த உணவுகள் சாப்பிடுவதால் வருவதல்ல, உண்மையில் உடல் உழைப்பு இல்லாமையே சர்க்கரை நோய்க்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. உண்மையில் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்க தினமும் அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது கட்டாயம். உண்மையில் நம் உடல் என்னும் சாதனத்தை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது துருப்பிடித்து நோய்களுக்கு வழிவகுக்கும். சொல்லப்போனால் நமது மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல் என நமது உள் உறுப்புகள் அனைத்தும் நம்மை உயிர்ப்புடன் வைத்து கொள்ள இடைவிடாது ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தையும் தாங்கி பிடித்திருக்கும் நாம் தான் ஓடாமல் நடக்காமல் உள் உறுப்புகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அப்படியே உட்கார்ந்திருக்கிறோம். உண்மையில் நடைப்பயிற்சி என்பது நம் உள் உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தையும் ஆக்சிஜன் செறிவையும் ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட வைக்கும். எனவே தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி செய்தால் மன அழுத்தம், இரத்த அழுத்தம் குறைந்து உடல் சுறுசுறுப்பாக மாறும். உடல் எடையும் குறையும். எலும்புகளுக்கு நல்ல வலிமை கிடைக்கும். இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்கும். உடலில் உள் உறுப்புகள் வலுப்பெறும். உடல் தசைகளும் நல்ல வலிமை பெறும். அதுபோன்று நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல அசைவு உண்டாகி நல்ல இரத்த ஓட்டம் நடைபெற உதவும். பொதுவாக நடைப்பயிற்சி செய்ய காலை நேரமே உகந்தது. காலை எழுந்தவுடன் காலை கடன் முடித்துவிட்டு தண்ணீர் அருந்தி இறுக்கமில்லாத ஆடை அணிந்து கொண்டு நடைப்பயிற்சி செய்யலாம். நடை ஒரே சீராக இருக்க வேண்டும். காலை செய்ய இயலாதவர்கள் மாலையில் செய்யலாம். இதுவரை நடைப்பயிற்சி செய்யாதவர்கள் 1 மாதம் செய்து பாருங்கள். நல்ல மாற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியும். வாழ்க வளமுடன்.